வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கி 90 நாள் சேலஞ்சில் வெற்றிகரமாக 11வது நாள் வந்துட்டோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரிய பயணத்தில் ஸ்ட்ராங்காக கடந்து வந்துட்டுருக்கீங்க. வெற்றிகரமாக இந்த முறை 90 டேஸ் கடந்து வரணும். அனைவரும் மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக பயணிக்கலாம் சகோதரர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பல சகோதரர்கள் எப்போதும் போல் கேள்வி பதில் எல்லாமே கேட்டிருக்காங்க. இன்றைக்கி ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பக்கமாக நம்ம வீடியோஸ் பேசி ஆடியோ ரெக்கார்ட் ஆகலைங்க. கடைசியில் பார்த்தா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து வீடியோ பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ சகோதரர்களே, இன்றைய தினம் வீடியோ வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். முக்கியமான சில கேள்வி பதிலை மட்டும் வேக வேகமாக பார்த்துட்டு அப்புறம் இன்றைய தினத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். நாளைய தினம் மேலும் வந்து இந்த ப்ராப்ளமெல்லாம் சரி பண்ணிவிட்டு தெளிவாக பார்த்துக்கலாமுங்க. வாழ்க வளமுடன். அப்புறம் சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 15 நாட்களாக செலிபஸை கடைபிடிச்சிட்டு வந்தேன். அப்புறம் வந்து என்னை அறியாமலேயே வந்து பார்த்திங்கன்னா உயிர் சக்தி விரயமாயிருச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்புறம் வந்து மேலும் உடம்பில் வெப்பம் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்ட்டு. சகோதரரே, நம்முடைய உடலில் வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் நம்ம பிரம்மச்சரியத்துக்கு தயாராகிட்டோம். ஆனால் உடலில் வந்து இன்னும் தயாராகாமல் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். அதுவரை மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடல் அளவிலும் மன அளவிலும் சூட்சும தேகம் முதல் கொண்டு எல்லாமே மாறக்கூடிய எல்லாமே வந்து அப்கிரேட் ஆகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் லைன்ஸ் வரும், அப்புறம் வெட்ரீம்ஸ் வர்றதெல்லாம் முதல் 48 நாளுக்கு கண்டுக்காதீங்க. அப்புறம் கவுண்டிங் வந்து கண்டினியூவாகவே போட்டுட்டு வாங்க 48 நாளைக்கு. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்பவும் ஏதாச்சும் குழப்பம் இருந்தால் விந்துஜயம் பயிற்சி மூலமாக ரெக்டிஃபை பண்ணிவிட்டு மேலே வந்துடலாம். வாழ்க வளமுடன். அப்புறம் சகோதரர் உடல் வெப்பம்னு சொல்கிறீங்க. உடல் வெப்பம் ஆகுதுன்னா, ஏன்னா உடலில் இதுவரை ஆற்றல் தேக்கவே இல்லை. புதுசாக ஆற்றல் தேக்க ஆரம்பித்தோடனே உடலை தாங்கிக்க முடியல. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சி தேவை. இயற்கை உணவை அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒருவேளை உணவாயினும் இயற்கை உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, சகோதரர் வந்து ஒரு பாடல் கேட்டு அனுப்பியிருக்காரு. சினிமா பாடல் தான். அதை வந்து நான் இன்னொரு முறை படிச்சிட்றேன். அது வந்து நம்முடைய சமுதாயம் எந்த அளவுக்கு வந்து மனநிலை பிறழ்ந்து போகிறதுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க திரைத்துறையிலிருந்து அப்படிங்கிறத வெளிப்படையாக காட்டுறது. ஓடும் தண்ணியில் பாசி இல்லையே, உணர்ச்சி கொட்டி புட்டா நோயும் இல்லையே, செல்லரிக்கும் தேகத்தில் புல்லரிக்கும் ஆசைகள் உள்ளிருக்கும் வரையிலே உலகம் உள்ளது. ஆச்சுங்களா, இது எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப நாள் முன்னாடி வந்த படம்னு நினைக்கிறேன். காற்றடைத்த பையடா, கட்டிலின்பம் பொய்யடா, ஆண்மை தீர்ந்து போனவன் அன்று சொன்னது. பசி எடுக்கும் காலம் மட்டும் வயிற்றுக்குள்ளே சிக்கல் இல்லை, கலவியுள்ள காலம் மட்டும் உடம்புக்குள்ளே சிக்கல் இல்லை. இது எல்லாமே பாதி உண்மை பாதி பொய், பாதி உண்மை பாதி பொய். ஏன்னா உண்மை சொல்லணும், அதுக்கப்புறம் பொய்யை உங்களுக்குள்ளே பதிய வைக்கணும். அப்போது உண்மை பாதி உண்மையாக இருக்கிறனால மீதி பாதி உண்மைதான்னு நம்ம நம்பி அபரிமிதமாக ஆற்றல் விரயம் செய்வோம். அதுக்கான வேலை தான் இந்த பாடலில் நிகழ்ந்த ஒரு சதி அப்படின்னு எடுத்துக்கலாம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஓடும் தண்ணியில் பாசி இல்லை, உணர்ச்சி கொட்டிக்கிட்டால் நோயும் இல்லை. ஓடும் தண்ணியில் பாசி வராதுங்கிறது உண்மைதான். ஆனால் உணர்ச்சி கொட்டி போட்டால் உணர்வுகளை எல்லாம் அந்த கோபத்து உள்ளே தேக்கி வச்சுக்காம வெளியிலிட்டால் அது பெரிய அளவில் வந்து ப்ரெஷர் ஆகாமல் இருக்கும், நோயும் இல்லைங்கிறது ஓரளவு உண்மைதான். செல்லரிக்கும் தேகத்தில் புல்லரிக்கும் ஆசைகள் உள்ளிருக்கும் வரையிலே உலகம் உள்ளதுன்னா, நம்ம செல்லரிக்கிற அளவுக்கான ஆசை உடம்பில் வந்து மனசில் வந்ததுனால தான் பூமியை மனிதன் செல்லை போல் அரித்து உலகத்தையே வெப்பமயமாக்கி உனி உலகமே 100 வருஷத்துக்கு அப்புறம் இருக்குமா இருக்காதாங்கிற அளவுக்கான குழப்பத்தை உருவாக்கி வச்சுருக்கிறான். என்ன காரணம்னா, மனுஷனோட ஆசை தான். தனக்காகத்தான் உலகம் படைக்கப்பட்டுச்சு, தான் தான் வாழணும், எல்லாம் அழியணுங்கிற அளவுக்கு ஒரு சுயநலம். அது வந்து நான் தன்னோட நாடு தான் வாழணுங்கிற மாதிரி மாறி, அதுக்கப்புறம் தன்னுடைய ஊர் தான் வாழணும், தன்னுடைய கம்யூனிட்டி தான் வாழணும், அடுத்தது கடைசியில் நான் மட்டும்தான் வாழணும், குடும்பத்துக்குள்ளேயே வந்தாச்சு. இப்போ அந்தளவுக்கு சதி சதி இல்லைன்னு ஊழி வந்து உள்ளே நுழைஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் செல்லரிக்கும் தேகத்தில் உள்ள இருக்கிற ஆசை, புல்லரிக்கிற அளவுக்கு வர்ற ஆசை. அந்த ஆசைனால் அழிவு தான் வந்திருக்குது. எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. வாழ்க வளமுடன். காற்றடித்த பையடா, கட்டில் இன்பம் பையடா, ஆண்மை தீர்ந்து போனவன் அன்று சொன்னது. ஆண்மை தீர்ந்து போனவன் சொல்ல, சித்தர்களே ஆண்மை இல்லைன்னு நீ சொல்கிறாங்கன்னா யார் சொல்கிறாங்களோ அந்த ஆள் ஒட்டுமொத்த சரித்திரத்தில் பரம்பரையிலேயே ஆண்மை இல்லாத ஆண்களாக தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லணும். காற்றடித்த பையடா, கட்டில் இன்பம் பொய்யடாங்கிறது உண்மை. உடம்பு அப்படிங்கிறது உயிரால், காற்றுங்கிறது பிராணன், உயிரணுக்களால் நிரப்பப்பட்டிருக்கு. அப்போது அந்த உயிரணுக்களை இன்பம்னு நினச்சி உயிரணுக்களை விரயம் செஞ்சால் அந்த இன்பம் உண்மையிலேயே இன்பம் இல்லை, கட்டில் இன்பம்ங்கிறது பொய் அப்படின்னு சித்தர்கள்
நம் வாழ்வை மேம்படுத்துவதற்காக ஆயிரக்கணக்கான பாடல்களையும் லட்சக்கணக்கான விஷயங்களை சொல்லிட்டு போன விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த கால வணிகம் நவீனம் எல்லாம் எதுக்காக பயன்படுத்துது பார்த்தீங்களா, நம்மை பலவீனப்படுத்துறதுக்காக. இந்த இவ்வளவு முன்னேற்றம் அடைந்த விஞ்ஞானம் நமக்கு உதவி செய்யலை, உபத்திரவம் செஞ்சிட்ருக்கு. நம்மை வாழ்வை சிதைப்பதற்கு என்னென்ன வழியோ அதை வந்து பாடலாக அதை இதாக மாற்றி ப்ரொமோஷன் பண்ணி பண்ணிகிட்ருக்குங்கிறத தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. வாழ்க வளமுடன். பசி எடுக்கும் காலம் மட்டும் வயிற்றுக்குள்ள சிக்கல் இல்லை, பசி எடுத்து சாப்பிட்டா வயிற்றில் பிரச்சனையும் இல்லை, வாழ்க்கையிலேயும் பிரச்சனை இல்லை. உண்மைதான், கலவியுள்ள காலம் மட்டும் உடம்புக்குள்ளே சிக்கல் இல்லை, கலவி இருக்கிறதுனால தான் உடம்புக்குள்ளே சிக்கலே வருது. ஆச்சுங்களா, பாதி ஒன்று பாதி போய் சொன்னால் மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்ட்டு. அப்போ இனப்பெருக்க செயல்பாடுகளில் மனசை ஈடுபட இறங்க ஆரம்பித்த உடனே தான் நோய் நொடிகள், ஞாபக மறதி, முதுமை எல்லாமே வர காரணமே. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சகோதரர் வந்து ஹவு டு ஸ்டாப் ஃபர்கெட்டிங் புல்டு கான்சியஸ்னஸ்னு போட்டிருக்கீங்க. அதாவதுங்க, பிரம்மச்சரியத்தில் இருப்பதன் அடிப்படை பெனிஃபிட்டே வந்து நம்முடைய பிரம்மச்சரிய ஆற்றலை மேம்படுத்துவதன் மூலமாக ஞாபக சக்தியும் இனப்பெருக்க பாகங்களில் இருக்கும் குறைபாடுகளும் சீரடைகிறது தான் மிக முதன்மையான பெனிஃபிட்ஸ். அதுக்கப்புறம் உடலில் முழுவதுமே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாக ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன். மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. நீங்கள் நினைக்கிறதும் கிடைக்கும், நினைக்கிறதுக்கு மேலேயும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். வருண் கார்த்திக் சகோதரர், அண்ணா என் நண்பரின் கேள்வி, பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடக்கிறது என்பதால் அதை கட்டுப்படுத்துவதற்காக ஏதோ ஒரு அமைப்பு உங்களை இயக்குகிறது என்று சந்தேகப்படுகிறான், விளக்கம் தாருங்கள். அப்படி ஏதாச்சும் உண்மையிலேயே நம்ம தேசத்தில் பாலியல் வன்கொடுமையும் நடக்கக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார நினைக்கிற ஏதாச்சும் இயக்கம் இருந்தால் தயவு செஞ்சு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க மூலமாக இன்னுமே நம்ம சமுதாயத்தில் பிரம்மச்சரியத்தின் உண்மையை உணர்த்தி பாலியல் வன்கொடுமையின் மூலமாக ஆண்களுக்கு தான் ஆற்றல் அதிக விரயமாகுது, ஆண்கள் தான் ஆப்புல் ஆகப்பட்ட குரங்கை போல தன்னுடைய முன்னோர் வழிவந்த அனைத்து பெருமைகளையும் விந்து சக்தி மூலமாக விரயம் செஞ்சு அழிஞ்சு அழிவின் விளிம்புக்கு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஒரு ஒரு ஆண்மகனுக்கும் உணர்த்துகிறோம் அப்படின்னா இந்த கேடுகள் நிகழாது. அதுபோல் நல்ல உள்ளம் கொண்ட இயக்கங்கள் எங்கள் அண்ணு கட்டிய வரைக்கும் தெரியல. அப்படி யாராச்சும் நல்ல எண்ணத்தோடு போட்டுட்ருக்கிறவங்களும் அவங்கவுங்க சுயநலத்தில் அவங்கவுங்க பிரச்சனையே அவங்களுக்கு அளவாக இருக்குது, நமக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பும் இல்லை சக்தியும் இல்லை. அப்படி சக்தியோடு இருக்கிற நல்லது நினைக்கும் பலரும் ஒன்றிணைஞ்சு நம்ம சமுதாயத்திற்கு பிரம்மச்சரியத்தின் பெருமையை எடுத்து செல்லணும். நானும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நல்ல உள்ளம் படித்தேன், நல்ல ஸ்ட்ராங்காக பல இன்ஃப்ளூயன்ஸோடு இருக்கிற பலரும் வந்து ஒன்று சேர்ந்து நம்முடைய சமுதாயத்தை வலிமையாக்க வேண்டும். பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையே நம்ம இழிவுபடுத்துகிறோம், பெண் குலத்தையே. அதே மாதிரியே நம்மையே நம்ம அழிச்சுக்கிறோம். இது வந்து சமுதாய சிதைவுக்கு போயிட்டுருக்கு. அதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்மால் என்ற விஷயங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இதுக்கு ஒரு அமைப்பு எங்கேயும் நான் பார்க்கல, இருந்தால் சொல்லுங்கள். அவங்களுடைய உதவியும் எடுத்துக்கொண்டு நம்ம ஸ்ட்ராங்காக நடைபோடலாம். வாழ்க வளமுடன். ஐயா, அடிக்கடி நீங்கள் இந்த கால உணவு முறை தவறு என்று சொல்கிறீர்கள், இதை பற்றி வீடியோ போடுங்கள். இந்த கால உணவு முறை தவறு அப்படின்னு நான் மட்டும் சொல்லிங்க, இந்த கால உணவு முறை இல்லைங்க. உணவு உற்பத்தி செய்யும் முறையாகட்டும், பல்வேறு பெஸ்டிசைட்ஸு, எல்லா கெமிக்கல்ஸ் உணவில், எல்லா உணவுமே கெமிக்கலில் தான் விளைஞ்சி வருது. போடுற விதைகளே உண்மையான நாட்டு விதைகள் இல்லை. நாட்டு விதைகளை விவசாயிகள் விளைவிச்சு கொண்டு வந்து கொடுத்தா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் தான் இருக்கும். ஆனால் அது இயற்கை. அப்போ அந்த இயற்கையை மக்கள் விரும்புகிறதில்ல, ஒரே மாதிரி இருக்கணும்ட்டு கெமிக்கல் போடுறதை தான் சாப்பிட்றாங்க. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம போகிற சோப்பு, நமக்கு சாப்பிட்ற எண்ணெய் வகைகள், சர்க்கரைகள், உப்பு, எது எடுத்தாலும் கலப்படம், கெமிக்கல். ஆச்சுங்களா, ஆகவே இதெல்லாம் நான் மட்டும் இல்லைங்க, பலரும் பல விதங்களில் யூடியூப் சேனலில் பேசியிருக்காங்க. அது எல்லாமே ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள், உங்கள் அளவில் நீங்கள் கெமிக்கல்ஸ் உள்ளே விடாத அளவுக்கான பழக்க வழக்கத்துக்கு மாறிக்கோங்க. இப்போ நான் கெமிக்கல் சோப் பயன்படுத்துகிறேன்னா அது எப்படி மாற்றிக்கிறதுன்னு அடிங்க நெட்டில், நிறையா வரும். தேங்காய் எண்ணெய் சோப்பு வரும், சீயக்காய் பொடி வரும், புளியல் சோப்பு வரும், என்னென்னவோ வரும், அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்டல் கெமிக்கல் இருக்குது, நான் வந்து எப்படி மாறிக்கிறதுன்னு அடிங்க. இன்ஜெக்ஷன் பல்பொடி வரும், என்னென்னவோ நல்ல விஷயம் வரும். ஸோ நீங்கள் தான் அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். இயற்கைக்கு மாறுங்க, உடல் வலிமையடையும். செயற்கைக்குள்ளே போக போக நமக்கு நாமளே அழிவை விளைவிச்சுக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. வந்து கிட்டத்தட்ட நீண்ட நேரம் நான் பேசிட்டேங்க, இன்றைக்கி ஆடியோ வரல. அது இப்போ நான் பேசி முடித்தது கூட ஆடியோ வருதா நான் போட்டு பார்க்கணுங்க. ஏன்னா இரண்டு முறை நான் பேசினேன், ரெண்டு முறை ஆடியோ வரல. ஏதோ வந்து இது ஏதோ ப்ராப்ளம் பண்ணி வச்சுருக்குது, பார்க்கலாங்க. நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீண்ட நேரம் வீடியோவாக போடலாம். வாழ்க வளமுடன்.